திருச்சி மாவட்டம் கொள்ளிடம் ஆற்றில் இரண்டு மின் கோபுரங்கள் சரிந்து விழுந்தன. அந்த இடத்தை திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார், திருச்சி மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் மணிவாசன் ஆகியோர் பார்வையிட்டு வருகிறார்கள். அதன் காட்சிகளை தற்போது பார்க்கலாம். திருச்சி மாவட்டம் கொள்ளிடம் ஆற்றில் இரண்டு மின் கோபுரங்கள் சரிந்து விழுந்தன. அந்த இடத்தை திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார், திருச்சி மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் மணிவாசன் ஆகியோர் பார்வையிட்டு வருகிறார்கள். அதன் காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் இஸ்லாம். இஸ்லாம், விவரங்கள். திருச்சி மாவட்டம் திருவானைக்கோவில் அருகே வந்து இந்த கொள்ளிடம் பாலம் வந்து அமைஞ்சிருக்கு. சென்னையில் இருக்கக்கூடிய நேப்பியர் பாலம் அடியில் இந்த பாலம் வந்து நம்பர் ஒன் டோல்கேட்டையும் திருவானைக்கோவிலையும் இணைக்கும் வகையில இந்த பாலம் வந்து கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே வந்து கட்டப்பட்டது. இந்த பாலத்துல அது மண்ணரிப்பு வந்து ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக இந்த பாலத்தை தடுப்பணை வந்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வந்து கட்டப்பட்டுச்சு. அந்த தடுப்பணை நேற்று முன்தினம் வந்து 60,000 கன அடிக்கும் அதிகமாக வந்து கொள்ளிடத்துல வந்து தண்ணீர் வந்த நிலையில அந்த தடுப்பணையில ஒரு சில பகுதிகள் மட்டும் வந்து உடைந்திருந்துச்சு. அந்த உடைந்த பகுதியில வந்து அதிக அளவுல வந்து நீர் வந்து வெளியேறிச்சு. இந்த நிலையில அந்த தடுப்பணைக்கு சில மீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு மின் கோபுரம் நேற்று காலை முதலே வந்து சாயக்கூடிய நிலையில வந்து இருந்துச்சு. அந்த கோபுரத்தை வந்து சரி செய்யும் பணியில மின்வாரிய ஊழியர்கள் நேற்று காலை முதலே ஈடுபட்டு இருந்தாங்க. அதற்கான பல்வேறு முயற்சிகள் வந்து எடுத்தாங்க. ஒரு நபரை வந்து அந்த மின் கோபுரத்துக்கு அனுப்பி அதனை வந்து கயிறுகள் மூலமாக அதனை சரி செய்வதற்கான முயற்சிகள் மூலம் வந்து ஈடுபட்டு வந்தாங்க. ஆனால் அந்த முயற்சிகள் எதுவும் பலன் அளிக்காமல் நேற்று நள்ளிரவு அதில் ஒரு கோபுரம் வந்து விழுந்தது. அந்த கோபுரம் விழுந்ததன் காரணம் அடிச்சு இன்று அதிகாலை அங்கு அதன் பக்கத்தில் இருந்த மற்றொரு மின் கோபுரம் வந்து விழுந்தது. இந்த மின் கோபுரம் நேற்று சாய நிலையில இருந்த நிலையிலேயே நேற்று அந்த மின் கோபுரத்துக்கு செல்லக்கூடிய மின் விநியோகம் வந்து முழுமையாக வந்து நிறுத்தப்பட்டு மாற்று ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில இரண்டு கோபுரங்கள் வந்து கொள்ளிடம் பாலத்தின் அருகே இருக்கக்கூடிய இரண்டு மின் கோபுரங்கள் விழுந்த நிலையில அந்த இடத்தை திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார் மற்றும் திருச்சி மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் மணிவாசன் ஆகியோர் வந்து நேரில் வந்து பார்வையிட்டாங்க. இது எப்படி வந்து இந்த மின் கோபுரங்கள் விழுந்தது என்பது குறித்தும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் அவர்கள் வந்து ஆலோசனை வந்து செஞ்சாங்க. குறிப்பா இந்த ஆய்வுக்கு பின்பு திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார் செய்தியாளர்களை வந்து சந்தித்து பேசினார். அதுல வந்து அவர் தெரிவித்தது, தடுப்பணையில சில பகுதிகள் வந்து உடைந்ததுனால அதிக அளவு வெள்ள நீர் வந்து அந்த பகுதியில வந்து சென்றுச்சு. அதன் காரணமாகவே வந்து ஒரு மின் கோபுரம் வந்து சாய்ந்தது. ஒரு மின் கோபுரம் வந்து விழுந்ததுடைய விளைவாக தான் மற்றொரு மின் கோபுரம் வந்து விழுந்தது. இப்ப இந்த சூழல்ல இரண்டு மின் கோபுரம் வந்து விழுந்தாலும் கூட ஏற்கனவே வந்து மின் விநியோகம் தடைப்பட்டு பொதுமக்களுக்கு மாற்று ஏற்பாடு செய்து விநியோகம் வந்து தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு இருக்கு. இந்த இரண்டு மின் கோபுரங்கள் விழுந்தாலும் மக்களுக்கு இதுவரை வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. இருந்த போதும் இந்த கொள்ளிடம் மட்டும் ஏற்கனவே இன்னும் சில இடங்கள்ல வந்து மின் கோபுரங்கள் வந்து இருக்கு. அவைகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வந்து ஏற்படாத வகையில மின்வாரிய ஊழியர்கள் தொடர்ந்து வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதாவது தீவிர கண்காணிப்பு பணியில வந்து ஈடுபட்டு இருக்காங்க. மாவட்ட நிர்வாகமும் அதை வந்து கூர்ந்து கவனித்து இந்த மின் கோபுரங்கள் மற்ற மின் கோபுரங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராத வகையில நடவடிக்கை வந்து எடுக்கப்படும் வந்து சொல்லியிருக்காரு. Sun News WhatsApp சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து Sun News ஓடு இணைந்திருங்கள்.